இலங்கை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். நாட்டு மக்கள் சுகாதார விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கவும். நெருக்கடி நிலைக்குள் ராஜபக்ச அரசாங்கம் கடனை மீள செலுத்துவதில் சிக்கல். ராஜபக்ஷாக்களுக்கிடையே வெடித்தது சமர், வெளிவந்த அதிரடி தகவல். பயிலுனர் பட்டதாரிகளுக்கான நியமனம், வெளிவந்த புதிய தகவல். சுகாதார அமைச்சின் அதிரடி நடவடிக்கை. எதிர்காலத்தில் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு. உற்பத்தியாளர்களின் சங்கம் எச்சரிக்கை. நாட்டில் ஏற்பட்ட பெரும் துயரம். 3 நாட்களில் 44 பேரை பலியெடுத்த கோர விபத்துக்கள். நாட்டில் சுகாதாரத்துறை குறித்து முறைப்பாடுகளை தெரிவிக்கவும் ஆலோசனைகள் மற்றும் கவலைகளை முன்வைக்கவும் பொதுமக்களுக்கு அவசர தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் முதல் சுபசேவன என பெயரிடப்பட்ட இந்த சேவை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுமக்கள் 1907 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி பொதுமக்கள் 0707 790 7 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மற்றும் வைபர் செயலியூடாக முறைப்பாடுகளை அல்லது ஆலோசனைகளை தெரிவிக்க முடியும். நாட்டில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவல் கட்டுப்பாட்டில் உள்ள போதும் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட அனைத்து சுகாதார நடவடிக்கைகளும் தொடர வேண்டும் என சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சுற்றுச்சூழல் அமைச்சில் நடைபெற்ற கோவிட் பரவலை தடுப்பதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கும் போதே சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் தடுப்புக்காக சுகாதார அதிகாரி ஒருவரின் சேவையை பெறுமாறு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. நியூயார்க் நகரில் நோயாளிகள் இன்னும் பதிவாகி வருகின்றனர். பிரித்தானியாவில் தினமும் சுமார் 1 லட்சம் நோயாளிகள் பதிவாகின்றது. அதே சமயம் ஒமிக்ரான் வைரஸ் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் பரவி வருகின்றது. இருப்பினும் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது. எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியிருந்தாலும் இறப்பு வீதம் குறைந்து வருகின்றது. இந்நிலையில் தனிப்பட்ட இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதோடு முகக்கவசங்களை அணிவது மற்றும் கைகளை சுத்தம் செய்வது ஆகியவை கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தந்திரமாக பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்கர் மேலும் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ அரசாங்கம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷனி செல்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர் எடுக்கப்பட்ட தவறான தீர்மானங்கள் காரணமாக பெறப்பட்ட கடன் தொகைகளை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு ராஜபக்ஷ அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. இவ்வருடம் $6.7 பில்லியன் கடன் செலுத்த வேண்டியுள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை அவதானிக்க வேண்டிய விடயம். இதேவேளை இந்த மாதம் மாத்திரம் $1.3 பில்லியன் செலுத்த வேண்டியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரச்சனை என்னவென்றால் கடனை செலுத்துவதற்கு அரசாங்கத்திடம் வேலைத்திட்டம் ஒன்றுமில்லை. கடனை திருப்பிச் செலுத்தும் வேலைத்திட்டத்தின் பிரகாரம் சர்வதேச மட்டத்தில் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் செய்துவிட்டு ஒரு சிலர் மாத்திரம் நன்மையடையும் வேலை திட்டத்தை ராஜபக்ஷ அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என கூறியுள்ளார். அரசாங்கத்திலிருந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை ஓரம் கட்டும் முயற்சியாக சுசில் பிரேமசந்திரவின் ராஜாங்க அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்ததாவது ராஜாங்க அமைச்சராக இருந்த சுசில் பிரேமசந்திர மஹிந்தவின் தீவிர விசுவாசி ஆவார். அமைச்சரவையில் கூட்டு தலைமையக அரசு தலைவரும் பிரதமரும் வகிக்கின்றனர். இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையை பெறாமலேயே அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவும் அவரின் சகாக்களும் சுயமாக முடிவெடுத்து சுசில் பிரேமசந்திரவின் ராஜாங்க அமைச்சர் பதவியை பறிகொடுத்துள்ளனர். இது இந்த அரசின் வீழ்ச்சிக்கான ஆரம்பமாகும். ராஜபக்ஷ குடும்பத்துக்குள்ளேயே அதிகார சமர் மூண்டுள்ளது. எனவே ராஜபக்ஷ குடும்ப அரசு விரைவில் கவிழும் என்பது திண்ணமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 53177 பட்டதாரிகளின் நியமனங்களை ஜனவரி 3 முதல் அமலுக்கு வரும் வகையில் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார்.
இவர்கள் அடிப்படை சம்பளமாக 31,490 ரூபாவையும் கொடுப்பனவுகளுடன் 41,490 ரூபா சம்பளத்தையும் பெறுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்களில் ஏறக்குறைய 7,000 பேருக்கு ஒருவரிட பயிற்சி மார்ச் மாதத்துடன் முடிவடையும் என்பதால் உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் அவையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பொது நிர்வாக அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இக்குழுவினர் மாகாண சபைகள், அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களின் கீழ் பயிற்சி பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று 45 வயதிற்குட்பட்ட பட்டதாரிகளின் குழுவிற்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிரந்தரமாக 21,000 பேர் ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவதாகவும் அவர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக தேர்வு விரைவில் நடத்தப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். 12 முதல் 15 வயதுடைய சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிலிருந்து குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சகல வகுப்புகளையும் வழமை போல் முன்னெடுப்பதற்கு சுகாதார அமைச்சர் தீர்மானித்துள்ளது. அரிசி விலை அதிகரிப்பினால் எதிர்காலத்தின் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை காணப்படுவதாக உற்பத்தியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் தற்போது அரிசியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 1 கிலோ நாட்டரிசி 170 ரூபாவாகவும் 1 கிலோ சம்பா அரிசி 190 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுவருட ஆரம்பம் முதல் 3 நாட்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 44 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ளது. கடந்த வருடத்தின் இறுதி 5 நாட்களில் மாத்திரம் ஏற்பட்ட வாகன விபத்துகளினால் 53 பேர் மரணித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். குறித்த விபத்துகளுக்கு சாரதிகளின் கவனையினமே காரணம் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல், நாட்டு மக்கள் சுகாதார விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கவும். நெருக்கடி நிலைக்குள் ராஜபக்சே அரசாங்கம், கடனை மீள செலுத்துவதில் சிக்கல். ராஜபக்சாக்களுக்கிடையே வெடித்தது சமர், வெளிவந்த அதிரடி தகவல். பயிலுநர் பட்டதாரிகளுக்கான நியமனம், வெளிவந்த புதிய தகவல். சுகாதார அமைச்சின் அதிரடி நடவடிக்கை. எதிர்காலத்தில் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு. உற்பத்தியாளர்களின் சங்கம் எச்சரிக்கை. நாட்டில் ஏற்பட்ட பெரும் துயரம். 3 நாட்களில் 44 பேரை பலியெடுத்த கோர விபத்துகள்.